ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. இன்றைக்கு திருக்கச்சி நம்பிகளின் திருநட்சத்திரம் மாசி மிருகசீர்ஷம். அவர் அத்திகிரி வரதராஜ பெருமாளிடம் திருவாலவட திருப்பணி செய்து கொண்டிருந்தவர். 1000 வருஷங்களுக்கு முன்னாலே பெருமாளின் அருகில் நின்று அளவளாவும் அளவுக்கு அதிவிலக்ஷணமானவர். அத்தியூரானிடம் 6 வார்த்தைகளை கேட்டு பகவத் ராமானுஜருக்கு அவற்றை கூறியவர். ராமானுஜரின் விசேஷ மதிப்பு கூறியவர். காஞ்சி பூர்ணர், ஸ்ரீரங்கம், காஞ்சி முதலிய திவ்ய தேசங்களில் விசாலமாக கோவில் கட்டி கும்பிடப்படுபவர். வணிகர் குலத்தவர். காஞ்சிபுரத்திலே திருக்கச்சி நம்பி தெரு என்று ஒரு தெருவுக்கே பெயரிடப்பட்டிருக்கிறது. அவருடைய தனியனை சொல்லி இன்றைய உபன்யாசத்தை தொடங்குவது உச்சிதம். ஸ்ரீமத் காஞ்சி முனிம் வந்தே கமலாபதி நந்தனம் வரதாங்கிரி சதாசங்க ரசாயன பாராயணம் தேவராஜதயாபாத்திரம் ஸ்ரீகாஞ்சி பூர்ணமுத்தமம் ராமானுஜமுனேர்மான்யம் வந்தேகம் சஜ்ஜனாஶ்ரயம். பாகவதோத்தமர் ஒருவரை வணங்கிய பின் மங்களமாக ஒரு வேத வாக்கியத்தை ஓதலாம். ஓம் அதாதிவித்யம் ஆச்சார்ய பூர்வரூபம் அந்தேவாஸ்யுத்தரரூபம் வித்யாசந்திஹ ப்ரவசனகம் சந்தானம் இத்யதிவித்யம். ஓம். இதன் அர்த்தம், இதற்கு பிறகு கல்வியை பற்றி சொல்வோம். ஆச்சாரியர் முன் வடிவம், சிஷ்யன் பின் வடிவம், வித்யை இவர்களுக்கிடையே இணைப்பு, பிரவசனம் என்பது இணைக்கும் சாதனம். இவ்வாறாக கல்வி பற்றி. இதில் நமக்கு நீதிகள் 4 உண்டு. 1, கல்வி கற்பதற்கு பல வழிமுறைகள் இருக்கலாம். ஆனால் ஆசிரியனையும் மாணவனையும் பிரவசனம் மூலம் இணைத்து கற்கப்படும் கல்வியே நல்லது. இதுவே வேதத்தில் கூறப்படும் கல்வி முறை. 2, சிஷ்யனுக்கு அந்தேவாசி என்று பெயர். சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு அருகில் வசித்து பணிவிடை செய்பவனாக இருக்க வேண்டும். 3, சிஷ்யன் ஆச்சாரியனை பின்பற்ற வேண்டும். ஆச்சாரியன் பூர்வரூபம் என்றால் சிஷ்யன் உத்தர ரூபமாக இருக்க வேண்டும். 4, மாணாக்கனுக்கும் ஆசானுக்கும் தொடர்பை ஏற்படுத்துவதே பிரவச்சனம் என்பதுதான். பிரவச்சனத்துக்கு முக்கியத்துவம் உண்டு வித்யையில். இந்த 4 நீதிகளையும் தெரிவிக்கிற இந்த வேத வாக்கியத்தை மங்களமாக ஓதிவிட்டு இந்த உபன்யாச தொடரிலும் வித்யை, அதை கற்பது, பிரவசன ரூபமான சந்தானம் இதெல்லாம் முக்கியமாக இருப்பதால் இன்றைய உபன்யாசத்தை இந்த வேத வாக்கியத்துடன் தொடங்குவோம். இந்த உபன்யாச தொடரில் இன்றைக்கு இன்னும் ஒரு விசேஷம் உண்டு. அது என்னவென்றால், நாம் இதுவரை கடந்த 22 வாரங்களில் 108 பாராட்டு மேற்கோள்களை காண்பித்தோம். இப்பொழுது அடுத்த செட் ஆஃப் கொட்டேஷன்ஸ் முடிந்தால் இன்னும் கூட 108 மேற்கோள்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கின்றன. இன்றைய லெக்சரின் தலைப்பு
ட்ரிகனோமெட்ரிக் அடிஷன் ஃபார்முலா என்பது. இந்நாட்களிலே 9வது 10வது வகுப்புகளிலே ட்ரிகனோமெட்ரி என்ற சாப்டரிலே கற்பிக்கப்படுவது. முதலில் இந்த ஃபார்முலா என்ன என்று சொல்லிவிடுவோம். சைன் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி என்பது இந்த ஃபார்முலா. இது இந்த ஃபார்முலாவுக்கு முதல் ரூபம். இதே போல சைன் ஏ மைனஸ் பி என்பதற்கும் காஸ் ஏ பிளஸ் பி என்பதற்கும் காஸ் ஏ மைனஸ் பி என்பதற்கும் ஃபார்முலாக்கள் உண்டு. இந்த ஃபார்முலாக்களுக்கு அடிஷன் ஃபார்முலா என்று பெயர். இவற்றை உலகிலேயே முதலில் கண்டறிந்தவர்கள் பாரதியர்கள். இதற்காக பாரதியர்களை எத்தனையோ வெளிநாட்டு பிரமுகர்கள் பாராட்டுகிறார்கள். அதையெல்லாம் இந்த லெக்சரின் முதல் பகுதியிலே சந்திக்கப் போகிறோம். இது மிகவும் முக்கியமான ஃபார்முலா என்பதையும் பார்க்கப் போகிறோம். பிறகு இரண்டாம் பகுதியிலே இந்த ஃபார்முலாவை சம்ஸ்கிருத ஸ்லோகங்களிலே எப்படி சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளப் போகிறோம். இப்பொழுது முதல் பாகம் ஆரம்பம். இன்றைய முதல் மேற்கோள் மார்க் ட்வைன் என்பவருடையது. இவர் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர். 1835 முதல் 1910 வரை, அதாவது இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன் வரை, அமெரிக்காவில் வாழ்ந்தவர். இவர் எழுதியிருப்பது என்னவென்றால், அவர் மோஸ்ட் வேல்யூபிள் அண்ட் மோஸ்ட் இன்ஸ்ட்ரக்டிவ் மெட்டீரியல்ஸ் இன் த ஹிஸ்டரி ஆஃப் மேன் ஆர் ட்ரெஷர்ட் அப் இன் இந்தியா. இந்தியா ஹேட் த ஸ்டார்ட் ஆஃப் தி ஹோல் வேர்ல்டு இன் த பிகினிங் ஆஃப் திங்ஸ். ஷி ஹேட் த ஃபஸ்ட் சிவிலைசேஷன். She had the first accumulation of material wealth. She was populous with deep thinkers and subtle intellect. இதில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் கனமான வார்த்தைகள், weight உள்ள வார்த்தைகள். Superlatives இருக்கின்றன. Most valuable, most instructive. அது தவிர மற்ற வார்த்தைகளும் whole world, beginning, first civilization, first accumulation, deep thinkers, subtle intellect முதலிய வார்த்தைகளை இட்டு அவர் இந்தியாவை அமோகமாக பாராட்டுகிறார். இதை தமிழில் சொன்னால் இவ்வாறாகும். நமது மனித சரித்திரத்திலேயே மிக அதிகமான மதிப்பு பெற்றவையும் மிக அதிகமாக போதனை பண்ணுமவையான வஸ்துக்கள் இந்தியாவிலே பொக்கிஷமாக இருக்கின்றன. ஆதிக்காலத்திலே முழு உலகுக்கும் முன்னணியில் நின்றது இந்தியா. அங்கேதான் உலகின் முதல் முதலான நாகரிகம் முளைத்தது. அங்குதான் முதல் முதலாக செல்வம் குவிந்தது. அங்குதான் ஆழ்ந்த சிந்தனையாளர்களும் நுண்ணறிவினரும் ஏராளமாக இருந்தார்கள். இந்த கடைசி வாக்கியம் நமக்கு இன்றைய லெக்சருக்கு மிக முக்கியம். மோஸ்ட் இன்ஸ்ட்ரக்டிவ் மெட்டீரியல்ஸ் என்று எதை சொல்கிறார்? இலக்கியம், கலை, கணிதம், வானவியல், ரசாயனம், பௌதிகம் என்று ஏராளமான சாஸ்திரங்களில் இருக்கும் புஸ்தகங்களும் பரம்பரை கல்வி முறைகளும் சுவடிகளும் சின்னங்களும் எல்லாம் சேர்ந்து மோஸ்ட் இன்ஸ்ட்ரக்டிவ் மெட்டீரியல்ஸ் என்பதில் அடங்கும். இன்றைக்கு பார்க்கவிருக்கும் ஃபார்முலா இருக்கிறதே
ட்ரிகனாமெட்ரிக் அடிஷன் ஃபார்முலா, இது கூட மோஸ்ட் இன்ஸ்ட்ரக்டிவ் மெட்டீரியல்களிலே ஒன்றுதான். மோஸ்ட் வேல்யூபிள் மெட்டீரியல்ஸ் என்று எதை சொல்கிறார்? வாசனை பொருள்கள், மருந்து பொருள்கள், கனிம பொருள்கள், உடைகள், நகைகள், ரத்னங்கள், புராதன பொருள்கள், கலை பொருள்கள், இவற்றையெல்லாம் மோஸ்ட் வேல்யூபிள் மெட்டீரியல்ஸ் என்றார். வேல்யூபிளாகவும் இல்லாமல், இன்ஸ்ட்ரக்டிவாகவும் இல்லாமல், எத்தனையோ விசித்திர சக்திகள் சிற்சில மனிதர்களுக்கு வாய்த்தால் அதனால் உலகுக்கு பயனில்லை. கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்பதில் போடுவதற்கு அதையெல்லாம் கூட ஊக்குவிப்பது இன்றைக்கு சகஜமாக இருக்கிறது. யூஸ்லெஸ் கேப்பபிலிட்டிஸ் ரெக்கார்டுக்கு மட்டும் பயன்படும். ஆனால் மார்க் ட்வைன் அந்த மாதிரி சிறப்புகளை பற்றி இங்கே பேசவில்லை. வேல்யூபிளாகவும் இன்ஸ்ட்ரக்டிவாகவும் பண்டைய பாரதத்திலே வளர்த்தார்களே, அதை பாராட்டுகிறார். அதையெல்லாம் ட்ரெஷர்ட் அப் இன் இந்தியா என்கிறார். ட்ரெஷர்ட் அப் என்றதன் கருத்து என்ன? மதிப்பை அறிந்து பொக்கிஷமாக பொத்தி காப்பாற்றி வந்தார்கள் இந்தியர்கள். அபூர்வமான அற்புதமான வஸ்துக்கள் ஒரே இடத்திலே குவித்து காக்கப்பட்டால் அதை கஜானா என்றும் பொக்கிஷம் என்றும் ட்ரெஷரி என்றும் சொல்வது யுக்தம் அல்லவா? அந்த மாதிரி ட்ரெஷரி தான் இந்தியா என்கிற தேசம். இந்தியா ஹேட் த ஸ்டார்ட் ஆஃப் தி ஹோல் வேர்ல்டு என்கிறார். வேறு சில ஹிஸ்டோரியன்கள் பாபிலோனிய நாகரிகம், கிரேக்க நாகரிகம் என்று எத்தனையோ பழைய நாகரிகங்களை இந்திய நாகரிகத்துக்கு ஒப்பாக சொன்னால் சொல்லட்டும், இன்னும் பிராச்சீன தரமாக மருண்டு போய் சொன்னாலும் சொல்லட்டும், அவர்கள் பலர் ஒன்று கூடி ஒரே மாதிரியாக சொல்லிவிட்ட மாத்திரத்தால் அவையெல்லாம் இந்திய நாகரிகத்தின் அளவுக்கு தொன்மை பெற்றுவிட முடியாது. எல்லா கலைகளுமே, எல்லா கண்டுபிடிப்புகளுமே இந்தியாவில் தோன்றி இந்தியாவில் வளர்ந்து இந்தியாவிலிருந்து வெளியே பரவியவைதான் என்று இந்த மார்க் ட்வைன் அழுத்தமாக நம்புவதால் இந்தியா ஹேட் த ஸ்டார்ட் ஆஃப் த ஹோல் வேர்ல்டு என்கிறார். டீப் திங்கர்ஸ் அண்ட் சட்டில் இன்டலெக்ட் என்கிறாரே, எந்த இந்தியர்களை மனதில் கொண்டு இவ்வாறு கூறுகிறார் மார்க் ட்வைன்? பாணினி மகர்ஷியின் இலக்கண சிந்தனைகள், பதஞ்சலி மகர்ஷியின் யோக சிந்தனைகள், தன்வந்தரியின் சிகிச்சை சிந்தனைகள், சாணக்கியரின் பொருளாதார சிந்தனைகள், காமந்தகரின் ராஜநீதி சிந்தனைகள், வால்மீகியின் இலக்கிய சிந்தனைகள், வாத்ஸ்யாயனரின் காமசாஸ்திர சிந்தனைகள், பிங்கள நாகரின் யாப்பிலக்கண சிந்தனைகள், அமரசிம்மனின் கோஷ சிந்தனைகள், நாரதரின் பக்தி சிந்தனைகள், பாதராயண மகர்ஷியின் வேதாந்த சிந்தனைகள் என்று நீண்டு கொண்டே போகும் ஏராளமானவற்றில் சிலவற்றையாவது கேள்விப்பட்டவர்கள் இந்தியாவில் டீப் திங்கர்ஸ் அதிகம் என்றுதானே சொல்வார்கள்? அதைத்தான் இந்த மார்க் ட்வைனும் சொல்லுகிறார். சட்டில் இன்டலெக்ட், சூக்ம புத்திக்காரர்கள் என்று பண்டைய பாரதீயர்களை பற்றி இவர் கூறுகிறார். ஏனென்றால் ஆகாய விமானம், கப்பல், ரேடியம், விலங்கியல், பொறியியல், கட்டிடக்கலை, வானவியல் என்று ஒவ்வொரு துறையிலும் தலை சிறந்து விளங்கும்படியாக அவர்கள் பிராச்சீன பாரதீயர்கள், நம்முடைய மூதாதையர்கள் நுண்ணறிவு வாய்க்க பெற்றிருந்தார்கள். இதை அவரால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. ஓம் தத்வய சவிதா தியஹ.
என்றும் வீரபத்னி ஜியந்தாத் என்றும் ஜியோ யோன பிரச்சோதயாத் என்றும் யுஞ்சதே மன உதயுஞ்சதே ஜிய என்றும் தீனமவித்யவது என்றும் மேதாம் இந்திரோ ததாது என்றும் மயி மேதாம் மயி பிரஜாம் என்றும் மேதாவி திக்ஷு மனச தபஸ்வி என்றுமெல்லாம் வேளைக்கு வேளை நாளுக்கு நாள் பிரஷ்னத்துக்கு பிரஷ்னம் புத்தியையே வேண்டுகிற பாரதியர்களுக்கு அந்த கடவுள் அருளால் நுண்ணறிவு இல்லாமல் போகுமா என்ன? இந்த சட்டில் இன்டலெக்டை மார்க் ட்வைன் பாராட்டுகிறார். யார் இந்த மார்க் ட்வைன்? இந்தியாவை இவ்வளவு முக்த கண்டமாக உலகறிய கொண்டாடுகிறாரே என்றால், 100 வருஷங்களுக்கு முன்னாலே சிரிக்க வைக்கிற எழுத்துகளாலே உலகத்தை கவர்ந்த அமெரிக்கர் இவர், பிரசித்தமானவர். அவருடைய கோட்டுகள் பிரசித்தம். உதாரணத்துக்கு ஒன்று, கெட் யுவர் ஃபேக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தென் யூ கேன் டிஸ்டார்ட் தெம் ஆஸ் யூ ப்ளீஸ். இதைத்தான் ஆரம்பத்தில் பல ஹிஸ்டோரியன்ஸ் இந்தியாவுக்கு எதிராக பண்ணினார்கள். எதை? டிஸ்டார்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ். பிறகு வந்தவர்களுக்கு ஃபேக்ட்ஸே கிடைக்கவில்லை, டிஸ்டார்டட் வெர்ஷனையே ஃபேக்சுவல் என்று பிரமித்தார்கள். இதற்கும் பின்னால் வந்த ஹிஸ்டோரியன்ஸ் இந்தியாவுக்கு அநீதி இழைக்கப்பட்டதை பறைசாற்றுகிறார்கள். இப்போது மார்க் ட்வைனுடைய மேற்கோள் இந்த கான்டெக்ஸ்டிலே நமக்கெல்லாம் தெளிவாக புரிகிறது. எவ்வளவு சிம்பிளாக சொல்லிவிட்டார். உண்மைகள் தெரிந்தால்தானே அவற்றை இஷ்டப்படி திரிக்க முடியும் என்று ஒரே போடாக போடுகிறாரே, திரிப்பவர்கள் எல்லாம் வெட்கப்படும்படியாக. இப்பொழுது மீண்டும் ஒரு தடவை முதல் மேற்கோளை வாசிப்பது நல்லது. Our most valuable and most instructive materials in the history of man are treasured up in India. India had the start of the whole world in the beginning of things. She had the first civilization. She had the first accumulation of material wealth. She was populous with the deep thinkers and subtle intellect. In the treasury il irundhu Indiavil paadukaakkappatta pokkishathil irundhu or gemmai or ratnathai indraikku paarkka pogirom. Addition formula, formula for sin a plus b enbadhu. அடுத்ததாக இரண்டாவது மேற்கோள், however ancient a book may be in which a system of trigonometry occurs, we may be assured it was not written in the infancy of science. Geometry must have been known in India long before. சில பேர் சொன்னார்கள், ஏதோ ஃப்ளூக்கிலே அடிஷன் ஃபார்முலா சொல்லிவிட்டால் அது பெரிய விஷயமாயிடுமா? ஏதோ அரை குறையாக தெரிந்தவர்கள் குறுக்கிடுகிறார்கள். இன்னும் சில பேர் சொல்கிறார்கள், அவ்வளவு பிராச்சீன காலத்தில் எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன் ட்ரிகனாமெட்ரியை மட்டும் இந்தியர்கள் வளர்த்து விட்டால் அவர்கள் சயின்ஸில் பெரிதாக சாதித்து விட்டதாக நினைக்கலாமா? இப்படி எல்லாம் எதிர்வாதங்கள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லுகிறார் வாலஸ் என்பவர்.
மில்ஸ் இந்தியா என்பதில் என்ன சொல்கிறார், எவ்வளவு பிராச்சீன காலத்து புஸ்தகமாக இருந்தாலும் சரி, அதில் ட்ரிகனாமெட்ரி சிஸ்டம் இருக்குமேயானால் அதன் கூடவே விஞ்ஞானமும் வளர்ந்திருந்தே தீரும் என்பதை நாம் உறுதியாக சொல்லலாம். அதற்கு பல காலம் முன்னரே ஜியோமெட்ரி இந்தியர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இவர் சொல்வதை கொஞ்சம் விளக்க வேண்டும் என்றால், இன்ஃபன்சி ஆஃப் சயின்ஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். சயின்ஸ் தன் குழந்தை பருவத்தில் இருக்கும் போது ட்ரிகனாமெட்ரி சிஸ்டம் வந்திருக்கவே முடியாது. ட்ரிகனாமெட்ரியை இந்தியர்கள் வளர்த்ததிலிருந்தே நிச்சயமாக தெரிகிறது அவர்களுடைய சயின்ஸும் உன்னத நிலையில் இருந்தது என்பது. இவருடைய அனுமானம், ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸில் ஒரு சாப்டர் மாத்திரம் தனியாக பெரு வளர்ச்சியை அடைய முடியாது. கூடவே சேர்ந்து சேர்ந்து சுற்றுச்சூழ்நிலைகளில் உள்ள மற்ற சாஸ்திரங்களும் வளர்ந்துதான் தீரும். இவர் மில் என்பவரின் புஸ்தகத்தை பற்றி பிரஸ்தாபிக்கிறாரே, அது என்ன புஸ்தகம் என்றால் ஹிஸ்டரி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா என்ற புஸ்தகம். 1816 வெளிவந்தது. இந்திய கலாச்சாரத்தை குறை கூறி பழிக்கிற புஸ்தகம்தான் அது. ஆனால் வேலஸ் என்பவர் இந்தியாவை பாராட்டி எழுதுகிறார். இப்போது மூன்றாவது மேற்கோளுக்கு போகிறோம். இந்தியன்ஸ் எக்ஸல்ட் இன் மேத்தமேட்டிக்ஸ். அமங் தர் ஃபோர்மோஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் வாஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரிகனாமெட்ரி என்கிறார் வில்லியம் டன்ஹாம். இவரும் வேலஸ் என்பவர் எப்படி அஷ்யூர் என்றும் லாங் பிஃபோர் என்றும் ஹெவியான பதங்களை பிரயோகம் பண்ணி இந்தியாவை பாராட்டினாரோ, அதுபோலவே எக்ஸல்ட் என்றும் ஃபோர்மோஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்றும் பொருள் செறிவுள்ள பதங்களை போட்டு இந்தியாவை பாராட்டுகிறார். தி மேத்தமேட்டிக்கல் யூனிவர்ஸ் என்று ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார் டன்ஹாம். அந்த புஸ்தகத்திலிருந்து இந்த மேற்கோள் என்ன சொல்கிறார், இதிலே இந்தியர்கள் கணிதத்திலே ஏற்றம் பெற்றவர்கள், மிக முன்னேறியவர்கள். அவர்களுடைய முன்னணி சாதனைகளுக்குள்ளே ஒன்று ட்ரிகனாமெட்ரியை வளர்த்தது என்பது. ட்ரிகனாமெட்ரியை எவ்வளவு வளர்த்தார்கள் என்பதை விளக்குகிறது இன்றைய லெக்சரின் ஃபார்முலா. இவர் எக்ஸல்ட், எக்ஸலண்டாக விளங்கினார்கள், மிதமிஞ்சிய வளர்ச்சி பெற்றிருந்தார்கள் கணிதத்தில் என்கிறார். அவர்களுடைய அச்சீவ்மெண்ட் கணிதத்துக்குள்ளேயும் அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி, நம்பர் தியரி, காம்பினேட்டோரிக்ஸ், ட்ரிகனாமெட்ரி என்று பல பிரிவுகளில் விளங்கியது. ஒவ்வொன்றிலும் ஃபோர்மோஸ்ட் அச்சீவ்மெண்ட், ஏதோ லேசாக சர்ஃபஸ் ஸ்கிராச்சிங் கிடையாது. அவர்களுடைய சாதனை முன்னணியில் நிற்பதாக இருந்தது, அக்ரகண்யமாக இருந்தது. அத்தகைய பெரும் சாதனைகளுள் ஒன்றாகும் டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரிகனாமெட்ரி என்பது. நாம் ஏற்கனவே விவரித்துள்ள சைன் டேபிள்கள்,
ஆரியபட்டருடையது, மாதவருடையது, அதெல்லாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு விவரிக்கின்ற அடிஷன் ஃபார்முலாக்கள், பின்பொரு நாள் விளக்கப் போகிற ரேஷனல் அப்ராக்சிமேஷன் ஃபார் சைன் ஃபங்க்ஷன் முதலியவை என்று ட்ரிகனாமெட்ரியில் எத்தனையோ முன்னேற்றங்களைக் கண்டு உலகத்தின் முன்னோடியாக விளங்கினார்கள் பாரதீயர்கள் என்கிறார் வில்லியம் டன்ஹாம். யார் இந்த வில்லியம் டன்ஹாம் என்பவர்? கொஞ்சம் லைட்டாக சொல்ல வேண்டுமென்றால் அவருக்கும் எனக்கும் நாலைந்து ஒப்புமைகள் இருக்கின்றன. இருவருக்கும் ஏறத்தாழ ஒரே வயது. இருவரும் மாடர்ன் மேத்தமேட்டிக்ஸ் ரிசர்ச் பண்ணுகிற ஆரம்பத்திலே டோபாலஜி என்ற பிரான்ச்சிலே ஆராய்ச்சியை தொடங்கினவர்கள். இருவரும் பிற்பட்ட நாட்களிலே கணிதத்தின் பழங்கால சரித்திரத்தில் ஆர்வம் கொண்டவர்கள். இருவரும் ப்ரொஃபஸராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாலு சாதிருஷ்யங்கள் இருந்தாலும் நிறைய வேறுபாடுகளும் உண்டு. அவர் அமெரிக்கர். அவர் எழுதியுள்ள புஸ்தகங்கள் அதிகமாக பாப்புலரானவை. அவற்றுள் முக்கியமாக ரெண்டு புஸ்தகங்களே சொல்ல வேண்டும். ஜேர்னி த்ரூ ஜீனியஸ் என்று ஒன்று, த மேத்தமேட்டிக்கல் யூனிவர்ஸ் என்பது இன்னொன்று. இரண்டிலும் இந்தியாவை, பிராச்சீன பாரதத்தை பாராட்டுகிறார். இரண்டாவது புஸ்தகம் அவார்டு வாங்கிய புஸ்தகம். அதிலிருந்துதான் நாம் மேற்கோளாக ஒரு வாக்கியத்தை எடுத்து படித்தோம். இதுவரை மூன்று மேற்கோள்களை பார்த்தோம். முதலில் மார்க் ட்வைன், இரண்டாவது வேலஸ், மூன்றாவது வில்லியம் டன்ஹாம். இப்போது நாலாவது மேற்கோள், The Mathematics of the Heavens and the Earth, The Early History of Trigonometry என்ற நீளமான தலைப்பிலே ஒரு புஸ்தகம் எழுதினார் ஒருவர். அவர் பெயர் கிளென் வான் பிரம்மலன் என்பது. அந்த புஸ்தகத்தில் இருந்து இந்த மேற்கோள் இப்பொழுது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் சயின்டிஸ்ட் ஆஃப் இந்தியா, பாஸ்கரா டூ, wrote a number of important works. The list of manuscripts of Bhaskara's two works in Pingree's Census 1970-1994, volume A4, pages 299-326, that list extends to 27 pages. எக்ஸ்கிளமேஷன் மார்க். இதன் தமிழ் அர்த்தம், இந்திய விஞ்ஞானிகளுள் மிக பிரசித்தமானவர்களும் தலை சிறந்தவர்களுமானவர்களில் ஒருவர் இரண்டாம் பாஸ்கரர். அவர் நிறைய முக்கியமான கிரந்தங்களை எழுதியிருக்கிறார். டேவிட் பின்கிரி என்பவர் 1970 வருஷம் ஆரம்பித்து வெளியிட்ட சென்சஸ் என்ற கணக்கீட்டு பட்டியலிலே இந்த பாஸ்கரரின் புத்தகச் சுவடிகளின் பெயர்களுக்கு மட்டும் 27 பக்கங்கள் இருக்கின்றன. ஆச்சரியம் என்கிறார் பிரம்மலன். இவர் ஏன் ஒன் ஆஃப் தி என்று ஆரம்பிக்கிறார் தன் வாக்கியத்தை? ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் சயின்டிஸ்ட். இந்தியாவில் எத்தனையோ விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் இருந்தார்கள்.
அவர்களுள் எத்தனையோ பேர் பிரசித்தியும் மேன்மையும் பெற்றிருந்தார்கள். சூப்பர்லேட்டிவாக கூட, பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலராக கூட நிறைய சயின்டிஸ்ட் இருந்தார்கள். அத்தனை பேர்களில் இந்த பாஸ்கரரும் ஒருவர் என்கிறார். இதனால் பாஸ்கரரை குறைத்ததாக ஆகாது. பாஸ்கரரின் சூழ்நிலையையும் சேர்த்து, பாஸ்கரரின் தேசத்தையே சேர்த்து பாராட்டியதாகும். பாஸ்கரரை பற்றி என்ன சொல்கிறார்? எ நம்பர் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்கிறார். அவர் நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கிறார் என்கிறார். அந்த புஸ்தகங்களின் பெயர்கள் தெரியுமோ என்று கேட்டால், இப்பொழுது மூணு புஸ்தகங்கள் மிக பிரசித்தமானவை: லீலாவதி, பீஜகணிதம், சித்தாந்த சிரோமணி. மூணாவதுக்கு அனுபந்தமாக ஜியோத்பத்தி, ஜியா உற்பத்தி என்ற ரெண்டு பதம் சேர்த்து ஜியோத்பத்தி என்று ஒரு புஸ்தகம், சின்ன புஸ்தகம், இன்றைய லெக்சருக்கு தேவையான கிரந்தம். இது தவிர பாஸ்கரர் இன்னும் நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கிறார். மற்றவையெல்லாம் அவ்வளவாக பிரசித்தி பெறவில்லை. எல்லாமே சம்ஸ்கிருத புஸ்தகங்கள் தான். ஏன் லிஸ்ட் 27 பக்கங்களுக்கு போச்சு? புஸ்தகத்தினுடைய சம்மரி எல்லாம் எழுதவில்லை, பெயர் மாத்திரம்தான், கேட்டலாக் தான் அது. அதுவே பாஸ்கரருடைய புஸ்தகங்கள் மட்டுமே 27 பக்கங்களுக்கு லிஸ்ட் போச்சாமே டேவிட் பின்கிரியனுடைய சென்சஸிலே. அது ஏன் என்றால், நிறைய பிற்கால வியாக்கியானங்களால் புஷ்டி பெற்று நிறைய விதமாக ஓலை சுவடிகளும் எழுத்து பிரதிகளும் தேசத்தின் நிறைய பிராந்தங்களில் பரவியதால் லிஸ்ட் நீளமாயிற்று. இன்னும் ஒன்று, பாஸ்கரரின் புஸ்தகம் அதி பிரசித்தமானதால் நமக்கு தீமையும் உண்டு. மிக அனுகூலமான வஸ்துவுக்கு வேறு ஒரு கோணத்தில் பார்த்தால் பிரதிகூலத்தையும் உண்டு. பாஸ்கரரின் புஸ்தகம் மிகவும் சிம்பிளாக, மிகவும் மதுரமாக, கவிதை திறமை கொண்டதாக அமைந்ததாலே மற்ற புஸ்தகங்களிலே மாணவர்களுக்கு நாட்டம் குறைந்தது. அதனாலே பிராச்சீன கிரந்தங்கள் எத்தனையோ சீந்துவாரில்லாமல் போய்விட்டன, லுப்தமாகிவிட்டன. என்ன பண்ணுவது? இது கணிதத்தில் மட்டுமில்லை, எல்லா துறைகளிலும் நிகழ்ந்திருக்கிறது. ரொம்ப மிக உயர்ந்த புஸ்தகம் வந்துவிட்டால் வெகு காலத்துக்கு மீதி பேர் அதை மேலும் முன்னேற்றுவதற்கு முயற்சியே பண்ணுவதில்லை. வால்மீகி, வியாசர் முதலிய கவிகளை பார்த்துவிட்டு எத்தனையோ பேர் தான் காவியம் பண்ணுவதற்கே வெட்கப்பட்டார்கள் என்று தேசிகன் சொல்கிறாரே, அதுபோல பாஸ்கராச்சாரியருடைய புஸ்தகங்கள் பாப்புலர் ஆன பிறகு மற்ற புஸ்தகங்களும் மறைந்து போயின, புதுசாக புஸ்தகங்கள் எழுதுகிற முயற்சிகளும் குறைந்து போயின. பொன்னான கருத்துகளை பொக்கிஷமாக புஸ்தகங்களில் வடித்தால் மட்டும் போதுமா? அவற்றை பற்பல வித்யார்த்திகளுக்கு கற்பித்து போற்றினாலன்றி அவை நாளடைவில் தொலைந்து ஒழியாமல் நிலைப்பதற்கு அதற்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணுமே. நிறைய பேருக்கு மீதி பேருக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை.
அதிர்ஷ்டம் கிரந்த கர்த்தாவுக்கும் வேணும், வாசகர்களாகிய நமக்கும் வேணும். நம்முடைய துரதிருஷ்டவசத்தாலே எத்தனையோ புஸ்தகங்கள் இல்லாமல் போயின. மேலும் ஒன்று, பின்கிரியினுடைய சென்சஸிலே இப்பொழுது கிடைப்பதாக இருக்கிற புஸ்தகங்களே லட்சக்கணக்கில் இருக்கின்றன. அவற்றில் எத்தனையோ லுப்தமாகிக் கொண்டிருக்கின்றன. அவற்றை நிறைய பேர் பப்ளிஷ் பண்ணவே முன்வரவில்லை. அவற்றை தோண்டி எடுப்பதே ஆராய்ச்சியாக இருக்கிறது. இந்த நாலாவது மேற்கோளை நமக்கு வழங்கிய எழுத்தாளர் பற்றி கொஞ்சம் இப்போது தகவல்கள். இந்த புஸ்தகம், அதாவது த மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் த ஹெவன்ஸ் அண்ட் த எர்த் என்கிற புஸ்தகம், பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி பிரஸ்ஸில் 2009 வெளியிடப்பட்டது. என்ன பெயர் வைத்திருக்கிறார் மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் தி ஹெவன்ஸ் என்றால், அஸ்ட்ரானமி இருக்கிறதே, அது சில சமயம் செலஸ்டியல் மேத்தமெட்டிக்ஸ் என்று சொல்லப்படும். அதற்கு வேண்டியதான ட்ரிகனாமெட்ரி முதலியவை மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் தி ஹெவன் அண்ட் தி எர்த் என்று பெயரில் சொல்வது பொருத்தம். இந்த ஆத்தர் வழக்கம் போல, அதாவது மீதி ஹிஸ்டோரியன்ஸ் நிறைய பேர் பண்ணுவது போல, எகிப்து நாகரிகம், பாபிலோனிய நாகரிகம், கிரேக்க நாகரிகம் இவற்றெல்லாம் மிக பழையதாக பேசி பாராட்டிய பிறகு, இந்தியாவுக்காக சாப்டர் 3 என்று முழு அத்தியாயம் அமைத்திருக்கிறார். மார்க் ட்வைன் சொன்னது இப்போது ஞாபகம் வருகிறது, இத்தகையோர் பலர் இந்திய நாகரிகம் பல லட்சம் வருஷங்களுக்கு முற்பட்டது என்பதை நினைத்து கூட பார்க்காததால் தான் இப்படியெல்லாம் ஃபேக்ட்ஸ் டிஸ்டார்ட் ஆகிறது. ஆனால் அனுகூலமாக ஒன்றை சொல்ல வேண்டும், இவர் பிரம்மலன், ஆரியபட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர் என்று நிறைய பேரை குறிப்பிட்டு சரியாக தகவல்களை தருகிறார். அவர் ஹிஸ்டரிக்கு நல்ல கான்ட்ரிபியூஷன் தான் பண்ணியிருக்கிறார். கிளென் ராபர்ட் வான் பிரம்மலன் என்பது இவரது முழு பெயர். கனடா தேசத்தை சேர்ந்தவர், கனடியன் ஹிஸ்டோரியன் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் specializing in historical applications of mathematics to astronomy என்று இவரை பற்றி சொல்லுகிறார்கள். குவெஸ்ட் யூனிவர்சிட்டி என்கிற ஸ்தாபனத்திலே ப்ரொஃபஸராக இருப்பவர், கனடியன் சொசைட்டி ஃபார் ஹிஸ்டரி அண்ட் பிலாசபி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் என்கிற சொசைட்டிக்கு பிரசிடென்டாக இருப்பவர். இவர் பாஸ்கரரை பற்றி நன்றாகத்தான் புகழ்ந்திருக்கிறார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் சயின்டிஸ்ட் ஆஃப் இந்தியா என்றும், ஹீரோ கே நம்பர் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் என்றும். அது இன்றைய லெக்சருக்கு மிக பொருந்துவது எப்படி என்றால், இன்றைய ட்ரிகனாமெட்ரி அடிஷன் ஃபார்முலாவை இந்தியாவில் நிறைய பேர் அறிந்து வைத்திருப்பார்களோ என்னமோ, முதல் முதலில் நமக்கு கிடைக்கிற புஸ்தகங்களுக்குள்ளே பார்த்தால் பாஸ்கரரின் புஸ்தகத்தில்தான் இது இருக்கிறது. பாஸ்கராச்சாரியர் கண்டுபிடித்த ஃபார்முலா இது என்று கூட நிறைய பேர் சொல்கிறார்கள். இது விஷயமாக விக்கிபீடியாவில் கொடுத்திருக்கிற வாசகம் இதோ. Bhaskara seemed more interested in trigonometry for its own sake than his predecessors who saw it only as a tool for calculation.
among the many interesting results given by Bhaskara, discoveries first found in his works include computation of sines of angles 18 and 36 degrees and the now well-known formula for sine A plus B and sine A minus B. இதிலே ஒரு புது தகவல் என்னவென்றால், பாஸ்கரருக்கு முற்பட்ட பாரதீயர்கள் ட்ரிகனாமெட்ரி நிறைய பண்ணியிருந்தாலும், சூரிய சித்தாந்தம், ஆரியபட்டம், இதற்கு முன் ஒரு பாஸ்கரர் ஆரியபட்டிய பாஷ்யம் என்று எத்தனையோ புஸ்தகங்களில் ட்ரிகனாமெட்ரியை அலசி ஆராய்ந்திருந்தாலும், அவர்கள் பண்ணின ட்ரிகனாமெட்ரிக்கும் இந்த பாஸ்கரர் பண்ணின ட்ரிகனாமெட்ரிக்கும் ஒரு முக்கிய வித்தியாசம் இருக்கிறதாம். அது என்னவென்றால், இந்த பாஸ்கரருக்கு முற்பட்டவர்கள் எல்லாரும் ட்ரிகனாமெட்ரியை ஒரு டூல், ஒரு உபகரணம் ஆக உபயோகப்படுத்தினார்கள். அவர்களுக்கு ட்ரிகனாமெட்ரி வேண்டியிருந்தது வேறொன்றுக்காக, ஆஸ்ட்ரானமிக்காக, கால்குலேஷனுக்காக, பிளானட்டரி பொசிஷன்ஸை கணிப்பதற்காக ட்ரிகனாமெட்ரி வேண்டியிருந்தது. அதற்கு எந்த அளவு ட்ரிகனாமெட்ரி வேணுமோ அதை மாத்திரம் அவர்கள் டெவலப் பண்ணி கொண்டார்கள். ஆனால் இந்த பாஸ்கரருடைய அப்ரோச் வேறே மாதிரியாக இருந்தது. ட்ரிகனாமெட்ரி ஃபார் இட்ஸ் ஓன் சேக், அப்ளிகேஷன்ஸ் அப்புறம் இருக்கட்டும், ட்ரிகனாமெட்ரியிலேயே சில நேச்சுரல் சகஜமான ப்ராப்ளம்ஸ் இருக்கின்றன, ட்ரிகனாமெட்ரியையே பேசிக் சயின்ஸாக கொஞ்சம் டெவலப் பண்ண வேண்டி இருக்கிறது. இந்த பாஸ்கரருக்கு அதிலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இப்பொழுதெல்லாம் கூட பியூர் மேத்தமெட்டிக்ஸ் என்றும் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் என்றும் ஓரளவுக்கு விபாகம் பண்ணிக்கொள்கிறோம், பேசிக் சயின்ஸ் என்றும் அப்ளைடு சயின்ஸ் என்றும் பிரித்துக் கொள்கிறோம். பேசிக் சயின்ஸிலே ரிசர்ச் பண்ணுபவர்கள் உண்மை தெரிய வேண்டும், ட்ரூத் என்ன என்பதற்காக மாத்திரம் மிக நேச்சுரலான கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு விடை கண்டுபிடிப்பார்கள். அவற்றை உபயோகப்படுத்துவது அவர்களுக்கு இரண்டாம் பட்சம்தான். இந்த விதத்தில் பார்த்தால், இந்த பாஸ்கராச்சாரியர் ஒரு பேசிக் சயின்ஸ்காரர். ஹி வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ட்ரிகனாமெட்ரி ஃபார் இட்ஸ் ஓன் சேக் என்று ஒரு தகவல் கொடுக்கிறது விக்கிபீடியா. அது தவிர, ஆங்கிள் டிகிரியில் அளந்தால் ஒன்றிலிருந்து 360 வரை இருக்குமே, அவற்றிலே ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் சைன் என்னவாகும், ட்ரிகனாமெட்ரிக் சைன் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஆங்கிளிலும் என்ன வேல்யூ எடுத்துக்கொள்ளும் என்பதை இதற்கு முன்னமேயே கிரேக்கர்களும் பார்த்திருக்கிறார்கள், ஆரியபட்டர் முதலிய இந்தியர்களும் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லா ஆங்கிள்களுக்கும் அந்த வேல்யூவை எழுதிவிடவில்லை. 18 டிகிரி, 36 டிகிரி இதற்கெல்லாம் சைன் ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ எடுக்கும் என்பதை முதல் முதலாக பாஸ்கராச்சாரியருடைய கிரந்தத்தில் தான் பார்க்கிறோம். அவரால் எப்படி இதையெல்லாம் கணிக்க முடிந்தது என்றால், அதற்கு இந்த ஃபார்முலா, இன்றைய ஃபார்முலா உபயோகப்பட்டது. சைன் ஏ பிளஸ் பி, சைன் ஏ மைனஸ் பி, இதுக்கு ஃபார்முலா இருந்தால் சைன் 18 டிகிரிஸ், சைன் 36 டிகிரிஸ் என்கிற நம்பர்களை எல்லாம் கண்டுபிடித்து விடலாம். அதை முதன் முதலாக பண்ணினவர் பாஸ்கரர். ஹிஸ்டரி ஆஃப் ட்ரிகனாமெட்ரி என்ற தலைப்பிலே விக்கிபீடியாவில் தேடினால், இந்த அடிஷன் ஃபார்முலாவை உலகிலேயே முதன் முதலாக கண்டுபிடித்து கொடுத்தவர் இந்தியாவின் பாஸ்கராச்சாரியர் என்ற தகவலை திட்டவட்டமாக தெரிவிக்கிறது அது. அங்குள்ள வாக்கியம் என்னவென்றால், பாஸ்கரா 2 வாஸ் த ஃபர்ஸ்ட் டு டிஸ்கவர் சைன் ஏ பிளஸ் பி அண்ட் சைன் ஏ மைனஸ் பி ட்ரிகனாமெட்ரிக் ரிசல்ட்ஸ் என்பது.
இப்போது இந்த லெக்சருடைய முதல் பாகம் முடிகிறது. இரண்டு அமெரிக்கர்கள், ஒரு இங்கிலாந்துக்காரர், ஒரு கனடாக்காரர் உள்பட நாலு பேரின் மேற்கோள்களை பார்த்தாச்சு. இரண்டாம் பாகத்திலே இரண்டு பேரின் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை வாசிக்கலாம். பாஸ்கராச்சாரியர் புதுமன சோமயாஜி என்ற இரண்டு பேருடைய ஸ்லோகங்கள். முதலில் பாஸ்கராச்சாரியர், இவரை பற்றி நாம் பல தடவை ஏற்கனவே பார்த்து விட்டாலும் அவருடைய எத்தனையோ ஸ்லோகங்களை வாசித்து ரசித்து விட்டாலும் அவருடைய வாழ்க்கை பற்றிய எந்த குறிப்புகளையும் இதுவரை பார்க்கவே இல்லை. அவர் ஏன் தன் புஸ்தகங்களில் ஒன்றுக்கு லீலாவதி என்று பெயர் வைத்தார்? லீலாவதி என்றால் ஸ்போர்ட்டிவ் லேடி என்று அர்த்தம். இது குறித்து ஒரு கதை, பழங்கதை புழங்கி வருகிறது. லீலாவதி என்பது அவளுடைய மகளின் பெயராம். பாஸ்கராச்சாரியருடைய குமாரி லீலாவதி. பாஸ்கராச்சாரியர் சிறந்த ஜோசியக்காரர், ஜாதகம் கணிப்பதில் வல்லுபர். வல்லுநரான அவர் தன் பெண்ணான லீலாவதியினுடைய கல்யாணத்துக்கு நாளும் நாழிகையும் மிக சரியாக பார்ப்பதற்காக நீர்கடிகாரத்தில் தயார் நிலையில் ஏற்பாடு பண்ணி வைத்திருந்தாராம். ஆனால் அதை லீலாவதி ஆர்வத்துடன் எட்டி பார்க்கும்போது லீலாவதியினுடைய முத்து மணி ஒன்று அவளுக்கே தெரியாமல் அதில் விழுந்து விட்டதாலே அதன் துவாரத்தை அடைத்து கொண்டதன் காரணமாக சரியான முகூர்த்த வேளை தப்பி போச்சாம். பிறகு லீலாவதியினுடைய வாழ்விலே அசம்பாவிதம் ஏற்பட்டு விட்டது. அவளுடைய மனசுக்கு ஒரு வீடு போக்காக அவளுக்கு கணித சாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்து இந்த லீலாவதி என்னும் நூலை பாஸ்கரர் பண்ணினாராம். இப்படி ஒரு செவி வழி கதை, கர்ண பரம்பரை கதை எவ்வளவு தூரம் உண்மையோ, இந்த கதையை நான் மூணு நாலு இடங்களில் படித்திருக்கிறேன். சில வேரியேஷன்ஸ் கூட உண்டு. லீலாவதி பாஸ்கரருடைய பெண்ணில்லை, பாஸ்கரரை கல்யாணம் பண்ணிக்கொள்ள விரும்பிய அவருடைய ஆச்சாரிய குமாரத்தி என்று கூட ஒரு கதை இருக்கிறது. எப்படியானால் என்ன, லீலாவதியில் உள்ள கவிதை நயம் மிக்க ஸ்லோகங்கள் இளம்பெண்ணை விழித்து கூப்பிட்டு அழைத்து கூறுவதாகவும், இள நங்கைகளை கணிதத்துக்கு இன்றைக்கு கூட அவர்களுக்கு அழைப்பு விடுவதாகவும் அமைந்துள்ளது வாஸ்தவம்தான். நல்ல இன்விடேஷன் டு மேத்தமேட்டிக்ஸ். பாஸ்கராச்சாரியர் பிஜ்ஜலவிடா என்ற ஊரை சேர்ந்தவர். சஹ்யமலை சாரலில் தம் ஊர் இருப்பதாக இவரே கூறுகிறார். நிறைய பேர் மகாராஷ்டிரக்காரர் என்கிறார்கள், சில பேர் கர்நாடகக்காரர் என்கிறார்கள். உஜ்ஜயினியில் உள்ள வானவியல் காட்சியகத்தில் தலைவராக இருந்தவர். பிறந்தது மகாராஷ்டிரமோ கர்நாடகமோ, ஆனால் வாழ்க்கையை கழித்தது மகாராஷ்டிரத்திலும் இல்லை கர்நாடகத்திலும் இல்லை, உஜ்ஜயினியில். இவருக்கு முன்னும் பின்னுமாக ஐந்தாறு தலைமுறைகளாக ராஜசபையிலே பண்டிதராக கௌரவிக்கப்பட்ட குடும்பம் இவருடையது. இவரும் மகா பண்டிதர், இவருடைய தாத்தா கொல்தாத்தா எல்லாரும் மகா பண்டிதர்கள், இவருடைய புத்திரரும் மகா பண்டிதர். அப்படிப்பட்ட குடும்பம். இப்பொழுது பாஸ்கராச்சாரியருடைய ஸ்லோகத்தை வாசிப்போம். சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா உள்ள ஸ்லோகம்.
இது ஜியோத்பத்தி என்கிற புஸ்தகத்தின் 25 ஸ்லோகங்களிலே ஒன்று. இந்த ஃபார்முலாவுக்கு தனியாக பெயர் கூட கொடுத்திருக்கிறார் பாஸ்கரர், சமாச பாவனா என்றும் அந்தரபாவனா என்றும். சமாச பாவனா என்பது சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா, அந்தரபாவனா என்பது சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா. ஸ்லோகம் அனுஷ்டுப் விருத்தம். சாபயோரிஷ்டயோர்தோர்ஜ்யே மிதஃ கோடிஜ்யகாஹதே த்ரிஜ்யா பக்தே தயோரைக்யம் ஸ்யாச்சாபைக்யஸ்ய தோர்ஜ்யகா சாபாந்தரஸ்ய ஜீவஹ ஸ்யாத் தயோரந்தரசம்மிதா. மூணு வரிகள், 1.5 ஸ்லோகமாச்சு. இந்த ஸ்லோகங்களுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பை இவ்வாறு கொடுத்திருக்கிறார் என்ஜினியர் ஹெரூர் வேணுகோபால் என்பவர். அவருடைய புஸ்தகத்திலே தி ஜியாஸ் ஆர் சைன்ஸ் ஆஃப் எனி டூ ஆர்க்ஸ் ஆஃப் த சர்க்கிள்ஸ் ஆர் ரெசிப்ரோக்கலி மல்டிப்ளைடு பை தேர் கோடிஜியாஸ் ஆர் ஆர்கோசைன்ஸ். The products are then divided by the radius. The sum of the quotients is equal to the jya or sine of the sum of the two arcs. And their difference is the jya of the difference of the two arcs. இதை தற்கால கணித குறியீடுகளில் எழுதினால் 2 ஃபார்முலாக்கள் கிடைக்கும். சைன் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்வல் டு சைன் ஏ காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி என்றும், சைன் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்வல் டு சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி என்றும் 2 ஃபார்முலாக்கள். இத்துடன் நிறுத்தவில்லை பாஸ்கரர், இந்த ஃபார்முலாக்களை பயன்படுத்தி எத்தனையோ கோணங்களுக்கு சைன் ஃபங்க்ஷனின் வேல்யூவை கணக்கிட்டு சொல்கிறார். உதாரணமாக ஏற்கனவே கூறியபடி 18 டிகிரி, 36 டிகிரி, இந்த 2க்கும் சைன் கண்டுபிடித்து வழங்கியிருப்பது முதன் முதலாக இந்த புஸ்தகத்தில்தான். ஏன் ஆரியபட்டர் கொடுத்துள்ள 24 வரிகளில் இல்லையோ என்று கேட்டால், ஆரியபட்டர் என்ன பண்ணினார், 15 டிகிரிக்கு அடுத்தபடியாக 18.25 டிகிரிக்கு கொடுத்திருக்கிறார், 18க்கு தரவில்லை. 3.75 3.75 கூட்டிக் கொண்டே போகிறார் அவர். அதுபோல 36க்கும் அவர் தராததற்கு காரணம் அது 3.75 மல்டிபிள் இல்லை. பாஸ்கராச்சாரியருக்கு ஆங்கில அறிஞர்கள் நிறைய புகழாரங்கள் சூட்டியுள்ளதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது. அதில் 4-5 பேசி பார்த்தாலே அவருடைய பெருமை நமக்கு நன்றாக புரியும். He represents a peak of mathematical knowledge in 12th century. என்கிறார்கள் கேன்னர் அண்ட் ராபர்ட்சன், ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர்கள். The first famous Indian mathematician to have been immortalized on a monument. என்கிறார் கிம் ப்ளோஸ்கர் தன்னுடைய புஸ்தகத்தில். The leading mathematician of the 12th century. என்கிறது Encyclopedia Britannica. A well-known mathematician of ancient India. என்கிறது www.mathsofindia. The most celebrated mathematician and an excellent astronomer of ancient India. என்கிறார் T.K. புட்டஸ்வாமி அவருடைய pre-modern Indian mathematicians என்ற புஸ்தகத்திலே. The first to make full and systematic use of the decimal system. என்கிறது மெர்ரியம் வெப்ஸ்டர் என்சைக்ளோபீடியா ஆர்டிக்கிள். His work is outstanding for its systemization, improved methods and the new topics. என்கிறது நியூ வேர்ல்ட் என்சைக்ளோபீடியா. இந்த வாசகங்களில் உள்ள
மிகவும் பொருட்செறிவு கொண்ட வார்த்தைகளை பாருங்கள். பீக் என்று ஒன்று, ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் என்று, இம்மார்டலைஸ்டு, லீடிங், வெல் நோன், மோஸ்ட் செலிப்ரேட்டட், சிஸ்டமேட்டிக் யூஸ், அவுட்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி வார்த்தைகளை இட்டு பேசுகிறார்கள் பாஸ்கராச்சாரியரே மற்றவர்கள் இன்றைக்கும் கூட. அடுத்ததாக இந்த ட்ரிகனாமெட்ரிக் அடிஷன் ஃபார்முலா வேறொரு புஸ்தகத்திலிருந்து பார்க்க போகிறோம். புஸ்தகத்தின் பெயர் கரண பத்ததி என்பது. ஸ்லோகம் வேறு விருத்தத்தில், அன்யோன்ய கோட்டிஹ தயோ அபிமத குணயோ த்ரிஜீவயாஹ தயோ யோக வியோகௌ ஸ்யாதாம் அபிமத குணசாப யோக விவர குணௌ. மாத்ரா சந்த் சாரியா. இந்த ஸ்லோகத்துக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பை இவ்வாறு கொடுக்கிறார் என் கோபாலகிருஷ்ணன் என்பவர். The sum of the products of sin A and cos B, and a similar one when angles are exchanged as sin B and cos A, gives the sin of the sum of the angles. Similarly, the difference of the above gives the sin of the difference of the angles. இதை மொழிபெயர்ப்பு என்பதை விட சம்மரி என்று சொல்லலாம். ஏனென்றால் ஸ்லோகத்தில் ஆரத்தால் வகுப்பது பற்றியும் கூறப்பட்டுள்ளது. இது கரண பத்ததி. இது தவிர யுக்தி பாஷா என்னும் கிரந்தத்தில் ஜீவே பரஸ்பர நியாயம் என்ற தலைப்பில் ஒன்று கூறப்பட்டுள்ளது. இது சங்கம கிராமத்து மாதவாச்சாரியர் சொல்லிக் கொடுத்தபடி சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா. ஃபார்முலா மாற முடியாது இதேதான், ஆனாலும் வார்த்தைகள் வேறாக இருக்கின்றன. இவற்றையெல்லாம் தெரிவித்துள்ள டாக்டர் என் கோபாலகிருஷ்ணன் என்பவர் திருவனந்தபுரத்திலே இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்டிஃபிக் ஹெரிட்டேஜ் என்றொரு ஸ்தாபனத்தை நிறுவி சிறப்பான தொண்டாற்றி வருகிறார். ஹெரிட்டேஜ் பப்ளிகேஷன் சீரீஸ் என்ற தலைப்பில் பிராச்சீன பாரதத்தின் விஞ்ஞான சாதனைகளை ஆங்கிலத்திலே விளக்குகிற புஸ்தகங்களையும் வெளியிட்டு வருகிறார். இவரை போன்ற லைக் மைண்டட் பர்சன்ஸை அறிந்து கொள்வது இந்த லெக்சரின் ஸ்ரோதாக்களுக்கும் உபயோகமாயிருக்கும். இப்போது கரண பத்ததி ஸ்லோகத்தை எழுதிய புதுமன சோமயாஜி என்பவர் பற்றி சில வார்த்தைகள். இவர் மலையாளக்காரர். 1660 முதல் 1740 வரை வாழ்ந்தவர். 7-8 கிரந்தங்களை சம்ஸ்கிருதத்திலும் 2-3 கிரந்தங்களை புஸ்தகங்களை மலையாளத்திலும் இயற்றியிருக்கிறார். புதுமன என்பது இவரது இல்லப்பெயர், நூதன கிரகம். சோமயாஜி என்பது இவர் பிற்காலத்தில் பெற்ற பட்டப்பெயர், சோமயாகம் பண்ணினதுனாலே. இவருடைய இயற்பெயர் என்ன என்பது தெரியவில்லை. இவர் திருச்சூரை சேர்ந்தவர் என்றும் இவர் ஒரு வைஷ்ணவர் என்பதும் தெரிகிறது. இனி அவருடைய புஸ்தகங்களில் ஒன்றான கரண பத்ததி பற்றி சில வார்த்தைகள். ஏற்கனவே பை என்ற நம்பருக்கு அப்ராக்சிமேஷன் 10 தசம புள்ளிகளுக்கு சரியாக கொடுக்கிறது இந்த புஸ்தகத்திலே என்பதை பார்த்திருக்கிறோம். கரண பத்ததி என்கிற புஸ்தகம் தேவநாகரி லிபியில் பிரசுரமானது முதல் முதலாக 1937 தான். அதற்கு சம்ஸ்கிருதத்திலும் மலையாளத்திலும் தமிழிலும் கூட உரைகள் உண்டு, காமெண்டரிஸ். இந்த புஸ்தகம் கலியுகத்தின் எத்தனாவது நாளில் எழுதப்பட்டது என்பதை கச்சிதமாக கொடுத்திருப்பதால் சந்தேகத்துக்கிடவில்லாமல் இருக்கிறது அதன் காலம், 1733 வருஷம் என்று. இந்த லெக்சருடைய சாரம் என்னவென்றால், பாரத தேசத்திலே 1000 வருஷங்களாக சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா தெரிந்து பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது என்பதும்,
மற்ற தேசங்களிலே அந்த நாட்களிலே இந்த ஃபார்முலாவோ இது போன்ற அட்வான்ஸ்டு ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலாவோ தெரிந்திருக்கவில்லை என்பதுமாம். அடுத்த வாரம் டயகனல் ஃபார்முலா என்பது பற்றியும், அதற்கடுத்த வாரம் மேஜிக் ஸ்கொயர்ஸ் என்பது பற்றியும் பேசி கேட்டு மகிழ்வோம். மங்களம் மகனீயேப்யோ மகர்ஷிப்யோ மஹீதலே, மங்களம் ஸ்ரோத்ருவர்க்காய மனிஷா விருத்திகாமினே.